ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மிரர், அதாவது உலகத்துலேயே மிகப்பெரிய கண்ணாடி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில். இது எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா, 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து நேச்சுரல்லாம் வந்து நம்ம வந்துட்டு கண்ணாடி, நம்ம வீட்டில் இருக்க கண்ணாடி மாதிரி வந்து. ஸோ இது எதுக்கு நான் கண்ணாடி சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி வந்து இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சலாடி யூனி. ஓகேவா, சலார்னா என்னென்னா உப்பு வந்துட்டு அப்படியே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறது. ஓகேவா, யூனினா என்னென்னா அந்த ஐமரா லாங்குவேஜ், அதாவது சலார் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷு, இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐமரா லாங்குவேஜ், அதாவது அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பேசுகிறது. ஓகே, அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா, அதாவது இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ கோழியெலாம் ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சோம்னா அதுக்கு வந்து கூண்டு வந்து ஒரு ஏரியா மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை வந்து கவர் பண்ணியிருக்கிறதுனால தான் வந்துட்டு சலாடி யூனின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது என்னடா உப்பு, அதுக்கப்புறம் வந்து என்னமோ கவர் பண்ணியிருக்கு, இது பார்த்தோம்னா கண்ணாடிக்கே சம்மந்தம் இல்லாமலாம் வார்த்தையாக இருக்குது. ஆமாம், இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அவ்வளோ பெரிய பெரிய ஏரியாவில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து உப்பாக இருக்குது. அந்த உப்பு மேலே வந்து தண்ணி இருக்குது. ஓகேவா, இது வந்து இயற்கையாக வந்து இருக்கிறது. மழை பெஞ்சோம்னா தண்ணி வந்து நம்ம ரோட்லலாம் நிற்கிற மாதிரி, ரோட்டில் காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி வந்துட்டு அது மேலே வந்து தண்ணி நிற்கும். ஸோ அந்த டைம் பார்த்தோம்னா அது வந்துட்டு ஒரு கண்ணாடி மாதிரி, அதாவது வந்து வானத்தில் இருக்க மேகம் நம்ம போய் நின்றோம்னா எல்லாத்தையுமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு அவ்வளோ பெரிய ஏரியா, அவ்வளோ பெரிய லேண்ட் இருக்கும்ல. ஸோ அதில் வந்துட்டு மேக்ஸிமம் ஏரியா வந்து இது மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால இதுதான் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மிரர், அதாவது உலகத்துலேயே மிகப்பெரிய கண்ணாடின்னு வந்து சொல்கிறாங்கப்பா. ஸோ நீ டாப்பிக்கில் வந்து அதை பற்றி தான் பார்க்கணும். நம்மளுக்கு வந்து யூஸ்வலாகவே தெரியும், நம்ம தூத்துக்குடி சைடு அங்கெல்லாம் போதணும்னு வச்சுக்கோங்க, உப்பு வந்துட்டு அப்படியே வந்து ரோட்டோரமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு உப்பு வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தாலே வந்துட்டு மேலே இருக்க மேகங்கள் அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம நல்லா வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நம்மளே வந்து நிறைய இடத்துல பார்த்தோம்னா அந்த ஏரிகள் குளங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மேகம்லாம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம போய் நின்னாலும் நல்லா வந்து பிரைட்டாக வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உப்பாக இருக்குது, உப்பு மேலே வந்துட்டு மழை பெஞ்சோம்னா தண்ணி வந்து நிற்கும்லாம். ஸோ அந்த டைம் பார்த்தோம்னா நல்லா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் இது வந்துட்டு வேணும். ஸோ இவ்வளோ பெருசு எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஹிஸ்டரி இப்படி, அதாவது ரொம்ப முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000-40,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு பெரிய லேக், அதாவது வந்துட்டு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. அது எப்படின்னா அந்த கார்பன் டேட்டிங், அதாவது இப்போ நம்ம இறந்துட்டாலுமோ இல்லை வந்துட்டு சில மண் இல்லைனா வந்து சில கல் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து வயசு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதில் கால்குலேட் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000-40,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய லேக் மாதிரி இருந்திருக்குது. நம்ம பூமி வந்துட்டு இயற்கையாகவே நிறைய மாற்றங்கள் நடக்கும்ல, ஏதாச்சும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மற்ற வெளியில் விண்வெளியிலேருந்து வந்து உள்ளுற கல். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய மாற்றங்கள், அது மாதிரி அதுவும் இல்லாமல் வந்துட்டு பூமியிலேயே வந்துட்டு மழையெல்லாம் ஓவராக பெய்யறது, அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக வந்து வறண்டு போயிடுது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் சேஞ்ச் அப்போ என்ன ஆயிருக்குன்னா அந்த லேக் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்போ 30,000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 20,000 வருஷம் அந்த டைமில் வரும்போது அந்த லேக் வந்து அப்படியே வந்து சின்னதாக இருக்குது. சின்னதாகிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு 2-3 லேக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு வந்துட்டு இந்த மாதிரி வந்து சால்ட் வந்துட்டு, அதாவது உப்பு வந்து ஃபுல்லாக வந்து கொட்டி கிடக்கிற மாதிரி ஒரு லேண்டாக வந்துட்டு பிரிச்சிருக்குது. ஓகேவா, ஸோ அந்த இதில் வந்துட்டு இவ்வளோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு இது ஒன்றே ஒன்று இருக்கிறனால தான் வந்துட்டு இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் சொல்கிறாங்க. இதே மாதிரி யூஎஸ்ஏல வந்துட்டு ஒன்று இருக்குது, பட் யூஎஸ்ஏல இருக்கிறதோட கிட்டத்தட்ட வந்து 100 தடவை வந்துட்டு ரொம்ப பெரிய லேண்ட். ஓகேவா, ஸோ இங்கே வந்துட்டு சால்ட்டு தான் நான் இருக்குன்னு சொல்கிறேன், அப்போ வந்துட்டு உப்பு தான் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, அடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு உப்பு வந்து ரொம்ப அடர்த்தியாக, எப்படி வந்துட்டு நம்ம பாறையெல்லாம் இருக்குல்ல, பாறை மண்ணெல்லாம் வந்து நல்லா இறுகி போய் இருந்துச்சுன்னா வச்சு உடைக்க முடியாது, அதில் பாறையெல்லாம் வந்து உடைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து உப்பு வந்து நல்லா நெருங்கி அந்த மாதிரி வந்து இதாக இருக்குது. ஓகேவா, அதுவும் இல்லாமல் வந்துட்டு இவ்வளோ நெருங்கி இருக்கனால தண்ணி வந்து மேலே அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்குது, அது ரொம்பலாம் வந்து நிற்கிறது இல்லை. நம்ம வந்துட்டு கால் வச்சோம்னா நம்ம கால் வந்துட்டு அப்படியே வந்து நினை கால் வரலாம் நினைஞ்சு ரொம்ப வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் வந்து 5 இல்லைன்னா 10 சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு தான் வந்துட்டு தண்ணி இருக்கு. நம்ம போய் நின்று நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, நீங்களும் போய் வந்து எடுத்துகிட்டுலாம் வரலாம்க்கா. ஸோ இப்போ இவ்வளோ தான் வந்து இந்த தண்ணியெலாம் வந்து நிற்குது, இதில் தான் வந்துட்டு நம்ம நல்லா பிரைட்ஸ் அண்ட் ஆஃப்டர்நூன் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் இல்லைன்னு நல்லா லேட் ஈவினிங்லலாம் பார்த்தீங்கன்னா சன் வந்து அப்படியே வந்து படம் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு இது வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ இங்கே வந்து சால்ட் வந்து அதிகமாக இருக்குல்ல, இதில் வந்து நம்மளோட உப்பு உப்புனா என்ன சோடியம் குளோரைடு இருக்கும், சோடியம் குளோரைடு அது மட்டும்தான் இருக்கா பார்த்திங்கனா, அதுவும் இல்லாமல் வந்து மெக்னீஷியம் கால்சியம் இருக்கா, மோஸ்ட்லி வந்துட்டு அதிகமாக வந்து எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம். லித்தியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 40%, அதாவது இந்த உலகத்துலேயே வந்து 40% லித்தியம் வந்து அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்ப முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய அமௌண்ட் ஆஃப் லித்தியம் வந்து, அதாவது கிட்டத்தட்ட வந்து 40% லித்தியம் வந்து அங்கே இருக்காமல் ஓகேவா. ஸோ அந்த லித்தியமில் இப்போ இருக்கிறதுனால வந்து லித்தியம் வந்து ரொம்ப முக்கியமான இதுக்கு வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி, நம்ம ஃபோன் பேட்டரி இல்லைன்னா வந்துட்டு பவர் பேங்க் பேட்டரி, லேப்டாப் பேட்டரி, எதாக இருந்தாலும் வந்துட்டு லித்தியம் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரி வந்து அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கனால வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ்ஏயில் வந்துட்டு சில ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து நாங்கள் வந்து அந்த லித்தியம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா, பட் அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, எங்களோட நேச்சுரல் வந்து ப்ரொடக்ட் பண்ணு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணனால அவங்கள விட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொலிவியன் கவர்மெண்ட், அதாவது இந்த பொலிவியா கண்ட்ரியில் தான் இருக்குது, சவுத் அமெரிக்கா தான் பொலிவியா இருக்குது, பொலிவியாவில் தான் வந்துட்டு இது இருக்கிறனால வந்துட்டு அவங்க என்னென்னா ஒரு லிமிட்டட் இவ்வளோ டன்ஸ் மட்டும் நாங்கள் லித்தியம் வந்து எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களுக்கெலாம் வந்து வேலை வாய்ப்புலாம் கொடுத்துட்டு அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்காங்கவா. ஸோ அங்கே வந்துட்டு லித்தியம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவங்களோட எக்கனாமிலாம் வந்துட்டு இதை வந்துட்டு பார்த்து இருக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு மற்ற அனிமல்ஸ்லாம் அப்படி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பறவைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கூட பறவைலாம் வந்து நேஷனல் ஜியோகிராஃபி பார்த்துருப்பீங்க, அது பார்த்திங்கன்னா ஒரு கொக்கு மாதிரி இருக்கும், தென் அது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும், அந்த மாதிரி பறவைகள், தென் இல்லாமல் சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு அதோட ஹேபிட்டன்ஸாகவே இருக்குது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்துருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஜனவரியில் வந்துட்டு ரெயின் வந்து அதிகமாக இருக்கும், கிட்டத்தட்ட வந்துட்டு 80 சென்டிமீட்டர் வந்துட்டு 80 மில்லிமீட்டர் வந்துட்டு மழை பெய்யுமா ஜனவரி. மற்ற இயர்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குமாம்மா. அதுவும் இல்லாமல் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13 டிகிரியிலேருந்து 21 டிகிரி செல்சியஸ் தான் வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து மெயின்டைன் ஆகும். நைட்டு மட்டும் சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா -2 -3 இல்லைன்னா -5 இந்த மாதிரி வந்துட்டு நைட்டு மட்டும் கொஞ்சம் போகும். ஸோ வந்துட்டு கண்ட்ரி வந்துட்டு ரொம்ப ஹாட்டஸ்ட்டாக இல்லை, நார்மலாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு போய் பார்க்குற அளவு நார்மல் டெம்பரேச்சர் தான் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ இது இல்லாமலாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இதெல்லாம் இந்த நேச்சுரல் பியூட்டியை பார்க்குறனால வந்துட்டு நிறையா டூரிஸ்ட்லாம் வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அங்கேயே வந்து ஹோட்டல்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ அங்கே கட்டுற ஹோட்டல் பார்த்துருக்கீங்கன்னா எதில் கட்டுறாங்கன்னா, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற சால்ட்டு பிரிக்ஸ் ஓகேவா. நம்ம எப்படி வந்து மண்ணில் வந்து வீடு கட்டுறோம்னா, ஸோ அதே மாதிரி வந்து அங்கே இருக்கவங்க வந்துட்டு இங்கே இருக்கிற சால்ட் அதாவது உப்பு எடுத்து தான் வந்துட்டு அவங்க வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. வீடு மட்டும் இல்லை, தென் அதுவும் இல்லாமல் ஃபர்னிச்சர், ஸோ அதேமாதிரி இல்லாமல் இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து அதில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த இது பிளேஸுக்கு வந்து நீங்களும் வந்து போகலாம், யார் வேணால் வந்துட்டு விசிட் பண்ணலாம் ஓகேவா. இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த சில பிளேசஸ்லாம் வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்தோம்னு சொல்கிறாங்களே, ஸோ அதில் வந்துட்டு இந்த பிளேசஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். ஸோ நான் போனனாலும் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லலாம் ஓகேவா. ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கு வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் பார்க்கலாம், அது வரைக்கும் போகலாம். பை பை.